ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டம் கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. முழு பேர் கோயம்புத்தூர், இது திருச்சிராப்பள்ளி அப்படின்னு நினைக்கிறாங்க. புனை பேர் எல்லாரும் செல்லம்மா, மான்செஸ்டர் கோவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே திருச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 9 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. இங்கே 8 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க. அமைப்பு பார்த்திங்கன்னா எப்போ உருவாகிருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் 1809 திருச்சி 1751 மாநகரம் மற்றும் பெரிய நகரமாக உருவாகியிருக்குங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த 2 மாவட்டங்களும். தனிப்பட்ட தகவலை பொறுத்த வரைக்கும் மாநகரமாக எப்போ உயர்ந்தது மற்றும் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 246 கிலோமீட்டர் கோவையும், 167 கிலோமீட்டர் இருக்குங்க திருச்சி. மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 462 கிலோமீட்டர் மெட்ரோ சுற்றளவும், இது 211 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டிருக்கு. வாகன பதிவு பொறுத்த வரைக்கும் 29 RDOக்களையும், இது 3 RDOக்களையும் கொண்டிருக்கு. ஆணையாளர் பொறுத்த வரைக்கும் சமீரா அப்படின்னு இருக்காங்க, இவங்களுக்கு சிவராசு அப்படின்னு ஆணையாளர் பெயர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயர்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான மாவட்டங்கள் இந்த ரெண்டும் தான். கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உயரமாக 411 அடி இருக்குது நம்ம கோயம்புத்தூர். இது திருச்சி 289 அடி இருக்குங்க. ரயில் நிலையம் பொறுத்த வரைக்கும் சிறுசும் பெருசுமாக 7 ரயில் நிலையங்கள் கொண்டிருக்கு. இங்கே 11 ரயில் நிலையங்கள் இருக்குங்க. பேருந்து நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் 460 திருச்சி மாவட்டத்தில் 530 இருக்குது. துறைமுகம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் எதுவும் கிடையாது. திருச்சியில் மட்டும் துறைமுகங்கள் எதுவும் கிடையாது, ஏன்னா கடல் பக்கத்தில் கிடையாதுங்க. அடுத்தது தகவல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான தகவல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 விமான நிலையங்கள் வச்சுருக்காங்க. இதுவே திருச்சியிலையும் 2 விமானங்கள் இருக்குது, சிறுசும் பெருசுமா. மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் 317 திருச்சியில் 227 இருக்குது. விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்மிக்கு சேர்ந்ததும் இருக்குங்க நம்ம திருச்சி மற்றும் கோயம்புத்தூரில். கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் 243 கல்லூரிகள், இங்கே 107 கல்லூரிகள் இருக்குது. கடற்கரைக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 மாவட்டத்துக்குமே வாய்ப்புகள் எதுவும் இல்லாதனால கடற்கரைகள் அமைப்பு இந்த மாவட்டங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வருது திருச்சி மற்றும் கோவைகள்லாம். அடுத்ததை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல்னால், நூலகங்கள் அப்படின்றத பொறுத்து பள்ளி படிப்பு அதை பற்றி பார்ப்போம் வாங்க. நூலகம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே 285 நம்பர்கள் வச்சுருக்காங்க, திருச்சியில் 204 நூலகங்கள் இருக்குங்க. திரையரங்குகள் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 96 திரையரங்குகள் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே 98 திரையரங்குகள் இருக்குது. மால்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 5 மால்கள் காம்ப்ளெக்ஸ் மால்கள் வச்சுருக்காங்க, இங்கேயும் 5 மால்கள் இருக்குங்க, சிறுசும் பெருசுமா. அடுத்ததாக விளையாட்டு அரங்குகள் பொறுத்த வரைக்கும் உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகள் 19 இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் 27 விளையாட்டு அரங்குகள் இருக்குது. விளையாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்தரம் மாவட்டம் அப்படின்னா அது திருச்சி மாவட்டம்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அடுத்ததாக எல்லோரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் சுற்றுலாத்தலம் அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் வாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, 31 எண்ணிக்கை. திருச்சி மாவட்டத்தில் 16 சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வால்பாறை அப்படின்ற இடம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. இதுவே திருச்சியில் மலைக்கோட்டை ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது நம்ம ஊருக்கு உள்ளேயே. அணைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 சிறிதும் பெரிதுமாக அணைகள் இருக்குது. திருச்சியில் 3 அணைகள் இருக்குது, தடுப்பணைகள் அந்த மாதிரி. கோயில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 186 கோயில்கள் இருக்குது, 275 கோயில்கள் வச்சுருக்காங்க நம்ம திருச்சி மாவட்டத்தில். ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சொல்லலாம் திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். அடுத்ததாக அரசியல் தகவல் ரொம்பவே முக்கியமானது ஒரு மாவட்டத்துக்கு, அதை பார்ப்போம். எம்எல்ஏ தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 10 எம்எல்ஏ சீட்டுகள் வச்சுருக்காங்க. இதுவே திருச்சியில் 2 எம்எல்ஏக்கள் சீட்டு வச்சுருக்காங்க மாவட்டத்தில் மட்டும். எம்பி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே 2 எம்பிக்கள் சீட்டு கொடுக்குறாங்க, திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க. சராசரி வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இதே திருச்சி மாவட்டத்தில் 12,000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. அது சொத்தமாக சொத்து மதிப்பு எவ்வளோ ஈட்டி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி தமிழ்நாடு வருவாய் மூலமாக ஈட்டி தர்றாங்க, இவங்க 8 லட்சம் கோடி வருவாய் ஈட்டி தர்றாங்க. உங்களுக்கு எந்த மாவட்டம் பிடிக்கும் மற்றும் எது ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்டை ரொம்பவே ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். வேணும் நம்ம சேனலில் சாஃப்ட்வேர் படங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.